இப்போ ஒரு ஏரியின் கரை ஊடாக பயணிச்சிட்டு இருக்கிறோம். சோழர் வரலாற்றில் மிகச்சிறப்பான ஊர்களில் ஒன்றான ஒரு பகுதிக்கு அங்கே இருக்கிற கோயில்களை பார்க்கறதுக்கு நம்ம பயணிக்கிறோம். ஒரு மழை பெஞ்சு முடித்த பிறகு எவ்வளோ அற்புதமாக அழகாக பச்சை பசேல்னு செழுமையாக மாறிடுது பாருங்கள். நீரின்றி அமையாத உலகுன்னு சும்மாவா சொல்லியிருக்கிறாங்க, நீர் தான் எல்லாத்துக்கும் அடிப்படை. சோழர் வரலாற்றில் அவ்வளோ பெரிய மிக முக்கியமான ஊர் இன்றைக்கி ஒரு சிறு கிராமமாக சுருங்கி சொற்ப வீடுகளோட இருக்கு. அப்படி என்ன முக்கியமான ஊர் அது? அவ்வளோ பெரிய ஊரா? ஆமாம், ஒரு மன்னரோட பெயரை தாங்கி இருக்கிற ஊர் பெரிய ஊராக தானே இருக்க முடியும். வணக்கம். நம்ம வந்துட்டு அதான் எப்பொழுதுமே நம்ம போகிறது எல்லாமே முக்கியமான ஊர் தான். வரலாற்றின் அடிச்சு விட்டீங்கன்னா வரலாறு சார்ந்த நம்மளுடைய முன்னோர்கள் சார்ந்த எல்லாமே தொன்மையான ஊர்களுக்கு முக்கியமான ஊர்களுக்கு தான் பயணிச்சிட்ருக்குது. இது சோழர்களுடைய வரலாற்றில் அவங்க உறவுகளை எப்படி கையாண்டாங்க, ஒரு உறவுகளோட என்ன மாதிரியான இணக்கமான ஒரு தொடர்பை பேணி பாதுகாத்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கண்டிப்பாக அவசியம் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். பழங்காலத்தில் பழங்குடிகள் மத்தியில் வந்துட்டு ஒரு உறவு பழக்க வழக்கம் இருந்துச்சு. அதாவது காடுகளில் வாழ்ந்த பழங்குடிகள் இன்றைக்கும் இருக்குது. மேற்கு தொடர்ச்சி மலையில் நீலகிரி பக்கம் கோத்தகிரி பக்கம்லாம் மழை காட்டில் வாழ்கிற பழங்குடியினர் வந்து பெண் கொடுத்து பெண் எடுத்த வழக்கத்தில் இருக்கிற பெண்ணுடைய சகோதரனை தான் தேன் எடுக்க கூட கூட்டிகிட்டு போகிறது. மலை முகட்லேருந்து கயிறை கட்டிக்கிட்டு அவருடைய மச்சானோ மாமனோ இறங்குறப்ப மச்சான் தான் கைத்தை பிடிச்சிருக்கிறது. ஏன்னா அவர் தான் நம்பிக்கையானவர்கள். மற்றபடி நட்பு எல்லாமே வந்துட்டு மாறக்கூடியது. தான் பொண்ணு கொடுத்த தான் தங்கச்சி கட்டின மாப்பிள்ளை நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு மாமனாருன்னு நினைப்பார், மச்சானுன்னு நினைப்பாங்க. அந்த அளவுக்கு வேறு யாரும் நினைப்பாங்களா அப்படிங்கிறது சந்தேகத்துக்குரிய விஷயந்தான். ஏன்னா நட்பில் கேடு தரக்கூடிய நிறையா செயல்பாடுகளை நம்ம வரலாற்றில் பார்க்குறோம். ஏகப்பட்டது இருக்குது, சிலது அற்புதமான நட்பாகவும் இருக்குது. சோழர்களுக்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கங்கர்கள் வந்து ஆரம்ப காலத்தில் நட்பாக இருந்தாங்க. அதற்கப்புறம் பிற்காலத்தில் அவங்களே எதிரி கூட சேர்ந்துட்டு எதிரியாக மாறினாங்க. இதை மாதிரி நிறைய இருக்குது. அதனால் சோழர்கள் வந்து உறவுகளை பேணுவதில் மிக சிறப்பான நடைமுறையை கடைபிடித்தாங்க அப்படின்னு சொல்லலாம். மிக தொன்மையான அரச மரபு, அதாவது ஒரு முதல்ல மனித நாகரிகத்திலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி அடைஞ்ச நிலையில் வேளிர்கள் அப்படின்னு வந்தாங்க அப்படின்னு நான் ஏற்கனவே நிறைய பதிவில் சொல்லியிருக்கிறேன். அதே மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா திருக்கோளூர் மலையமான், தகடூர் அதியமான், பரம்பு மலை பாரி, பல்வில் ஓரி, அதுக்கப்புறம் நல்லியக்கூடன் நன்னன் அப்படின்ட்டு இவங்கெல்லாம் வந்துட்டு ஒரு மனித குலம் ஆரம்ப நாகரிக வளர்ச்சியிலேருந்து அவங்களுடைய குலத்தலைவர்களாக உருவானவங்க.
அவங்கள வந்துட்டு பல்லவர்கள் அவர்களுக்கு கீழே வந்து அடக்கி ஆண்டாங்க. ஆனால் சோழர்கள் வந்து அவர்கள் சமூகத்தில் பெண் கொடுத்து பெண் கொடுத்து ஒரு வலுவான உறவு கட்டமைப்பை ஏற்படுத்திக்கிட்டாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ராஜராஜ சோழருடைய அம்மா வந்து திருக்கோவலூர் மலையமான் வம்சம். அதற்கு முன்னாடி பராந்தக சோழர் வந்து கொடும்பாலூர் வேளிர் வம்சத்தோட மன உறவு வச்சுக்கிட்டு பொன் கொடுத்து பொண் எடுக்கிறது அப்படின்ட்டு. இதை மாதிரி உறவை நட்பை பேணுவதில் மிகச்சிறப்பான பங்கு வகித்தவர்கள் சோழர்கள். சோழர்கள் வரலாற்றிலிருந்து உறவுகளை வந்துட்டு எப்படி நெருக்கமாக வச்சுக்கிறது, எப்படி வந்துட்டு நம்ம அவங்களோட தொடர்பை வலுப்படுத்துவது அப்படிங்கிறதுக்கு நிறைய சான்றுகளை பார்க்கலாம். அதே மாதிரி ஒரு குடும்பத்தில் உறவில் ஒருத்தர் மேலே ஒருத்தர் எவ்வளவு மரியாதை வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிறது மாதிரியான ஒரு கல்வெட்டு சான்றோடு உள்ள கோயிலில் தான் நம்ம இன்றைக்கி வந்து நிற்கிறோம். இந்த கோயில் வந்து ஒரு பேரன்பின் வெளிப்பாடாக கட்டப்பட்ட கோயில். இப்படியெல்லாம் நடக்குமா, இன்னைக்கு செய்வாங்களா அப்படின்ட்டு இருக்கிறாங்க, ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இல்லாமல் உடன் பிறந்தவர்களுக்கு செய்யக்கூடிய மனிதர்கள் இன்றைக்கும். ஆனால் அதெல்லாம் ரொம்ப அபூர்வம், ஒரு கணக்கு நம்ம இதை போட்டால் இது வரும் அப்படிங்கிற கணக்கெல்லாம் இல்லாமல் செய்யக்கூடிய மனிதர்கள். அப்பேற்பட்ட எதிர்பார்ப்பு கணக்கெல்லாம் இல்லாமல் 1000 வருடத்துக்கு முன்னாடி ஒரு உறவுக்காக கட்டப்பட்ட கோவில். அது என்ன உறவு, யார் யாருக்கு கட்டினது, யார் பேரில் கட்டினது, அவங்க யாரோட மகன் கட்டினாங்க, யாருக்காக கட்டினாங்க, எல்லாத்தையும் நம்ம கல்வெட்டுக்கின் வழியாக சரியான சான்றுகளோட பார்க்கலாம் வாங்க. கோவில் கிட்டத்தட்ட 1000 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்டதால் இன்றைக்கி இருக்கிற நிலப்பகுதி, அதுக்கப்புறம் மண்ணடிச்சு மண்ணடிச்சு நிலத்தை மேடுபடுத்துறதுனால கிட்டத்தட்ட 3 அடி உள்ளே இருக்குது. இதில் இருக்கிற முக்கியமான கல்வெட்டு, இந்த கோயில் யார் காலத்தில் கட்டப்பட்டது, யாருக்காக கட்டப்பட்டது, யார் கட்டினாங்க, எல்லா விவரத்தையும் இன்றைக்கி வந்து பத்திரப்பதிவுத்துறை அலுவலகத்தில் எவ்வளவு தெள்ள தெளிவாக குறிப்பிட்டிருப்பாங்களோ அதை விட சிறப்பாக 1000 வருடங்களுக்கு முன்னாடியே கல்வெட்டில் எழுதப்பட்ட சாசனம் இது. படிக்கணும் கேளுங்க. சஷ்டி ஸ்ரீ திருமகள் போல பெருநில செல்வியும் தனக்கே உரிமை பூண்டமை மணக்கொள காந்தலூர் சாலையும் களமறுத்தருளி வேங்கை நாடும் கங்கபாடியும் நுழம்பபாடியும் தடியை பாடியும் குடமலை நாடும் கொல்லமும் கலிங்கமும் எண்டிசை புகழ்தர ஈழ மண்டலமும் இரட்டபாடியும் ஏழரை இழக்கமும் திண்டிரல் வென்றி தண்டார் கொண்ட தன்னெழில் வா, இங்கே இருக்கு தன்னலில் வளர் ஊழியுள் எல்லா யாண்டும் தொழுதக விளங்கும் யாண்டே செழியரை தேசுகொள் ஸ்ரீ கோவி ராஜராஜகேசரி பன்மராகிய ஸ்ரீ ராஜராஜ தேவர்க்கு யாண்டு. 25வது வெண்குன்ற கோட்டத்து நல்லூர் நாட்டு ராஜராஜபுரத்து, நல்லூர் நாட்டு ராஜராஜபுரத்து, ராஜராஜபுரத்து ஏன் 3 தடவை சொல்கிறேன்னு அப்புறம் சொல்கிறேன் உங்களுக்கு. உடையார் பொன் மாளிகையில் துஞ்சின தேவர் திருமகளார் ஸ்ரீ பராந்தக குந்தவை. எடுப்பித்தருளின ஸ்ரீ குந்தவை விண்ணகர ஆழ்வார்க்கு சந்திராதித்த வல்ல திருநொந்தாவிளக்கு உடையார் பொன்மாளிகையில் துஞ்சின தேவர் திருமகளார் ஸ்ரீ பராந்தகன் குந்தவை
கிராட்டியா. ஆடு கொண்டு திரு நந்தா விளக்கு. இதில் இந்த இடத்துல மாவு படியில் பட்டத்து காணியும் சேனாபதிகள் சோழ பிரம்மராயர் அப்படின்னு ஒருத்தருக்குரிய நிர்வாகத்தின் கீழே இவங்கவுங்க இந்த நந்தா விளக்கு எரிக்கணும் அப்படின்னு சொல்லப்படுற கல்வெட்டு. அந்த நந்தா விளக்காக தானம் கொடுக்கப்பட்ட கல்வெட்டு இது. இதுக்கு மாவு பூசி இதை படிக்கிறதுக்கே தாவ தீந்து பூச்சி. கிட்டத்தட்ட ஒரு 30 அடி நீல கல்வெட்டு அது, 3 வரி. இதில் சொல்லப்படுகிறவர் யார் அப்படிங்கிறத உங்களுக்கு நல்லா தெரியும். திருமகள் போல பெருநிலை சொல்லியும், திருமகள் வந்து லட்சுமி. அவங்க எப்படி எல்லா செல்வங்களுக்கும் அதிமதியோ அதே மாதிரி பெரிய நிலப்பகுதியை அரசாட்சி பண்ணவர் ராஜராஜருங்கிற அர்த்தத்தில் சொல்லப்படுற அவருடைய மெய்கீர்த்தியோட முதல்வரி. காந்தலூர் சாலை அப்படிங்கிறது சேரநாட்டில் இருக்கிற ஒரு போர் பயிற்சி கல்லூரி, இல்லை ஏதோ ஒரு வகையில் சோழதேசத்துக்கு இடையூறாக இருந்த பகுதி. அதை களமறுத்தரளி. வேங்கை நாடு அப்படிங்கிறது கர்நாடகாவில் இருக்கிறது. கங்காபாடிங்கிறது நம்ம கோயம்புத்தூர், தகடூர், சேலம் அதெல்லாம். நுழம்பாடிங்கிறது அதுக்கு மேலே. தடிகைப்பாடியும் அதே மாதிரி. குடமலை நாடு அப்படிங்கிறது காவிரி உற்பத்தி ஆன்ற குடகு பகுதி. கொல்லம்ங்கிறதும் கேரளா உள்ள பகுதி. கலிங்கம், கலிங்கம்ங்கிறது இன்றைக்கு ஒடிசா. எண்டிசை புகழ்தர ஈழமண்டலம், ஈழமண்டலம்ங்கிறது உங்களுக்கு தெரியும் இலங்கை. இரட்டபாடியும் ஏழரை இரக்கலம் அப்படிங்கிறது அதுக்கு மேலே கர்நாடகாவில் மேல் பக்கம் இருக்கிற பகுதி. வெண்டிசை தண்டார், தண்டார்னா போர் நடத்தி வென்று கொண்ட தன்னெலி பலசூழ். எல்லா வருஷமும் ராஜராஜருடைய புகழ பேசக்கூடிய வருஷமாக இருக்கணும் அப்படிங்கிறதான். ஊழியுள் எல்லா யாண்டும் தொழுதக விளங்கும் யாண்டே செழியரை தேசுகொள் ஸ்ரீ கோவி ராஜராஜகேசரி பன்மராகிய ராஜராஜ தேவருக்கு யாண்டு 25வது வருஷம் இந்த கோயில் கட்டப்பட்டிருக்கு. யார் கட்டப்பட்டிருக்கா, எந்த பகுதியில் இந்த கோயில் இருக்குது, வெண்குன்ற கோட்டத்தில் இன்றைக்கி வட்ட மாவட்டங்கிற மாதிரி நல்லூர் நாட்டு பிரிவில் இருக்குது. இந்த ஊர் பேர் என்ன, ராஜராஜபுரம். உடையார் யார் கட்டினது, உடையார் பொன்மாளிகை துஞ்சின தேவர். பொன்மாளிகை துஞ்சின தேவர் யார், ராஜராஜ சோழரோட அப்பா. அப்போ பொன்மாளிகை துஞ்சின தேவராகிய திருமகளார் ஸ்ரீ பராந்தகன் குந்தவை. பராந்தகன் குந்தவை யார், ராஜராஜ சோழருடைய அக்கா. ராஜராஜ சோழருடைய அக்கா அவங்க அவருடைய தம்பி பேர் இல்லை, அதாவது ராஜராஜருடைய பேரில் ஒரு ஊரை உருவாக்கி அங்கே 3 கோயில் கட்டினாங்க. அதில் உள்ள விண்ணகராழ்வார் அதை போட்டு விட்டோம், தொடர்த்து கட் பண்ணிக்கிறோம். ஆக ராஜராஜருடைய காலத்தில் அவங்க அக்கா கட்டினது வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் தான் கருவறை, அர்த்த மண்டபம் அதுதான். இந்த முகமண்டபம்லாம் அதற்கு பின்னாடி குலோத்துங்க சோழர் காலத்திலேயோ இல்லை வேறு எதுவும் அதற்கு பின் வந்த மன்னர்களால் கட்டப்பட்டது. ரெண்டுக்கும் வித்தியாசம் உங்களுக்கு இனிப்பு தெரியும். ஆனால் அந்த கோயில் கூட முழுமையாக பூர்த்தி அடையலை. சிற்பங்கள்லாம் ஒரு முழுமையாக இல்லை. இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா சிற்பங்கள் வரல. இந்த இடத்துல மகர தோரணம்னு வச்சு கண்ணப்பர் சிற்பம் மாதிரி ஏதோ செதுக்க முயற்சி பண்ணி அது பாதியில் கைவிடப்பட்டிருக்கு. இதுதான் இது கீழே உபபீடம்னு கீழேருந்து தூக்கி அதற்கு மேலே தான் கோயிலோட அதிட்டானம், உபானம், குமுதப்பட்டி இது எல்லாம் ஆரம்பமாகுது. கோயிலோட பின்புறத்தில் அப்பா பெயரில் ஒரு ஊரை ஏற்படுத்தி அத்தையுடைய பெயரில் கட்டப்பட்ட கோயிலுக்கு ராஜேந்திர சோழர் தானம் கொடுத்த கல்வெட்டு. ஸ்வஸ்தி ஸ்ரீ திருமணி வளர இருநில மடந்தையும் போர் செய்ய பாவையும்னு சீர்தணி செல்வியும் அப்படின்னு சொல்லி உள்ள கல்வெட்டு. மெனக்கெட்டு பார்த்திங்கன்னா நிறைய உழைப்பை கொடுத்து மாவு பூசி இந்த கல்வெட்டெல்லாம் படித்து அதை பார்க்குறதே இல்லை. ஒரு காட்சி பதிவே ஒரு 2-3 நிமிஷம் பார்த்துட்டு அப்படியே கடந்து போயிடுறாங்க. அதற்கு வந்து இவ்வளோ உழைப்பை செலவிடணுமா அப்படின்னு சில நேரத்தில் ஒரு அசிரத்தியும் தயக்கமும் எனக்கு ஏற்படுது.
பின்பக்கம் விண்ணகர் ஆழ்வார் பிற்காலத்தில் சுதை வேலைப்பாட்டில் படுத்திருக்கிறார். பாம்பின் மீது பலி கொண்டிருக்கிறார். இந்த பகுதியிலையும் ஆழ்வார் பராந்தகன் குந்தவையாரோட கல்வெட்டு நீளமாக ஒரு 30 அடி நீளத்தில் பொறிக்கப்பட்டிருக்கு. ஒரு அக்கா தன்னுடைய தம்பியின் பெயரால் அவருடைய அளவற்ற அன்பின் சாட்சியாக கட்டப்பட்ட கோவில் இன்றைக்கி வந்துட்டு அந்த அளவுக்கு பெரிய அளவில் ஆட்கள் வராமல் இல்லை. சோழர் குலம், சோழர் வரலாறு அப்படின்னா தஞ்சாவூர் பெரிய கோயிலோட சோழர் வரலாறு முடிஞ்சு போயிட்டு தான் பல பேர் நினைக்கிறாங்க. ராஜராஜ சோழர் பெயரில் அவங்க அக்கா அவங்க மகன் அப்படின்னு கட்டப்பட்ட கோயில்கள் தமிழ்நாடு முழுக்க எக்கச்சக்கமாக இருக்குது. சோழர் வரலாற்றை விரும்புகிறவங்க, ராஜராஜ சோழரை நேசிக்கிறவங்க இந்த எல்லா கோயிலுக்கும் பயணப்படணும். தொடர்ச்சியாக பயணப்பட்டு அதன் மேலே அக்கறை கொண்டு அதை பராமரிக்கும் போது தான் அது தொடர்ச்சியாக நீடித்து இருக்கும். இந்த வரலாற்றை மற்றவங்களுக்கு சொல்லப்படும் போது தான், அது தலைமுறையாக தலைமுறையாக அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படும் போது தான் அந்த கோயிலுடைய முக்கியத்துவம் இதெல்லாம் புரிய வரும். இதெல்லாம் வந்துட்டு நடுவில் கடத்தப்படாததன் விளைவு, நல்லோட கடத்தப்படாததன் விளைவுனா 13ஆம் நூற்றாண்டோட முழு தமிழ் மன்னர்களோட ஆட்சி முடிஞ்சு போகுது. 14 வரைக்கும் பாண்டியர்கள் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் விஜயநகர பேரரசு வந்து, அதுக்கப்புறம் போர்த்துகீசியர்கள் டச்சுக்காரர்கள்னு வந்து ஒரு அரசு வலிமையாக இல்லாததுனால யாரோரோ உள்ளே வந்துட்டு போனதுனால நம்முடைய கலை செல்வம் எல்லாம் களவாடப்பட்டு போச்சு. நம்மளை வரலாறு திரிக்கப்பட்டு விட்டது. அப்படிங்கிறப்ப நம்மளுடைய உண்மையான வரலாறு நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படலை. அதனால் பார்த்தீங்கன்னா ராஜராஜபுரம் அப்படிங்கிற பெயரை கேட்கறதுக்கு எவ்வளோ கம்பீரமாக இருக்குது. ஆனால் இன்றைக்கி அந்த பெயர் இந்த ஊருக்கு இல்லை. கல்வெட்டில் இருக்கக்கூடிய பெயரில் இந்த ஊர் குறிப்பிடப்படவில்லை. தாதாபுரம்னு கொச்சையாக எந்த அர்த்தமும் இல்லாத ஒரு மொக்கையான பெயரில் இந்த ஊர் வழங்கப்படுது. உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் இந்த கோயிலுக்கு வந்து பாருங்கள். சென்னையிலேருந்து திண்டிவனம் போகிற வழியில் திண்டிவனத்துக்கு முன்னாடி வலது பக்கம் பிரிஞ்சு இந்த கோயிலுக்கு வரலாம். திண்டிவனத்துலேருந்து ஒரு 22 கிலோமீட்டரில் இந்த கோயில் இருக்குது. ராஜராஜனை நேசிக்கிற, சோழர் வரலாற்றை நேசிக்கிற அல்லது வரலாற்றை விரும்புகிற எல்லாரும் வந்து கோயிலை வந்து பார்க்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆவல், ஆசை, வேண்டுகோள். ஒரு அக்கா தம்பிக்காக கட்டின அன்பு சின்னம்னு இதை சொன்னால் மிகையாகாது. அதே மாதிரி தாதாபுரம்ங்கிற ஒரு எந்த விதமான அர்த்தமும் பொருளற்ற ஒரு பெயரை மாத்துறதுக்கு உங்களுக்கு யாராக்காவது வாய்ப்பு இருந்துச்சு, அதிகார மட்டத்தில் இருக்கிறவங்க யாருக்காவது என்னுடைய குரல் கேட்டால் பழையபடி ராஜராஜபுரம்னு இந்த ஊர் பெயரை கம்பீரமாக மாற்றுங்க. மீண்டும் வேறொரு வரலாற்று பதிவில் சந்திக்கலாம். உங்கள் பராந்தகன்.